1950களின் இறுதியில் திபெத்தை சேர்ந்த ஒரு துறவி அமெரிக்காவின் உளவு நிறுவனமான CIA-வை சேர்ந்தவர்களிடம் ஒரு பெட்டியை கொடுத்து அதில் மிக முக்கியமான பொருள் இருப்பதாகவும் அந்த இடத்தில் மிக குறைந்த அளவு பாதுகாப்பு இருப்பதாலும் இந்த பெட்டியை பத்திரமாக பாதுகாக்கும்படியும் CIA-வை சேர்ந்தவர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அவரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட CIA-வினர் திபெத் துறவியிடமிருந்து பெட்டியை பெற்றுக்கொண்டு இந்தியாவில் இருந்த ஒரு ரகசிய விமான தளத்திற்கு எடுத்துக்கொண்டு பதுக்கியுள்ளனர். இந்த சம்பவம் நடைபெற்ற சில நாட்களுக்குள்ளாகவே அந்த பெட்டியை கொடுத்த துறவி மற்றும் அவரின் பாதுகாவலர்கள் அனைவரும் சீன படையினரால் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வு ஏற்பட்ட காலகட்டம் சீனா திபெத் மீது ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. அந்த வேளையில் திபெத்தை சேர்ந்த ஏராளமானோர் சீன ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டனர். இப்படி ஒரு சம்பவம் நிகழும் என்று தெரிந்து வைத்திருந்த அந்த துறவி இந்த காரணத்தால் தான் பெட்டியை நம்மிடம் கொடுத்துள்ளார் என்று CIA கருதியது. இது நடந்த சில வாரங்கள் கழித்து அந்த பெட்டியை அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆர்மிக்கு CIA குழு எடுத்து சென்றார்கள். அந்த பெட்டியை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த CIA அவர்களின் பாதுகாப்பு பெட்டகத்தில் SD சர்க்கஸ் மஸ்டன் 01A3 என்ற ஒரு நேம் டேக்கை கொடுத்து பாதுகாத்தனர். அந்த பெட்டியின் மீதும் அதிலிருந்த பொருட்களின் மீதும் ஆர்வம் காட்டாத CIA அந்த பெட்டியில் என்ன உள்ளது என்று தெரிந்து கொள்ள திறந்துள்ளனர். அந்த பெட்டியை திறந்து பார்த்தவர்களுக்கு வெறும் குழப்பம் மட்டுமே எஞ்சியது. ஏனெனில் அந்த பெட்டியில் இருந்தது ஒரு சிவன் சிலையும் அதில் புரியாத மொழியில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்களும் தான். அதை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த CIA-வை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் முதலில் அந்த மரப்பெட்டியை கார்பன் ரேட்டிங் முறையில் சோதனையிட கருதினர். இதற்காக கலிபோர்னியாவில் இருந்த ரேடியேஷன் லெபரட்டரிக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அங்கிருந்து வந்த ரிப்போர்ட் தான் இந்த சிலையின் முக்கியத்துவத்தை CIA ஆராய்ச்சியாளர்களுக்கு புரிய வைத்தது. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவினுடைய ரேடியேஷன் லெபரட்டரி அந்த பெட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட மரத்தின் மீது செய்யப்பட்ட சோதனையில் அந்த பெட்டி 28,000 ஆண்டுகள் பழமையானது எனும் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது. அதன் பிறகு இந்தியாவை சேர்ந்த இந்து மதத்தை பற்றின ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தவர்களும் இந்த சிலை மிக பழமையான இந்து மதம் சார்ந்த சிலை என்றும் உறுதிப்படுத்தினர். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை முதலில் CIA குழுவே ஏற்க மறுத்தது. ஏனெனில் நம் உலகிற்கு கிடைத்த தகவலின்படி வரலாறு சுமார் 6,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக தான் உள்ளது. அதற்கு முன் உள்ள வரலாறு நம் யாருக்குமே தெரியாது. அதை பற்றின ஆதாரங்களும் எதுவும் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. அது மட்டுமின்றி இந்த சிலை இந்தியாவில் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் குருச்சேத்திர போர் நிகழ்ந்த ஆண்டை விட 23,000 ஆண்டுகள் பழமையானது என சொல்லப்படுவதால் மேலும் ஆராய்ச்சியை வலுப்படுத்தி நடத்துகிறது CIA. இந்த சிலையுடன் கிடைத்த ஒரே பொருள் தகடு மட்டும்தான். அதுவும் இதுவரை யாரும் பார்த்திராத கேள்விப்பட்டிராத மொழியில் உள்ள எழுத்துக்களை கொண்டுள்ளது. அதை எப்படியாவது கண்டறிய வேண்டும் என்று நினைத்த CIA இந்தியா மற்றும் நேபாளில் மொழிகள் சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த அறிஞர்களை வைத்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது. 2 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த தகட்டில் குறிப்பிட்டிருந்த ஒரு சில செய்திகளுக்கான அர்த்தங்களை மட்டும் கண்டுபிடித்தனர். அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்ட CIA வெளிப்படையாக செய்து கொண்டிருந்த ஆராய்ச்சியை உடனடியாக நிறுத்தினர். ஆராய்ச்சி குழுவில் இருந்த முக்கியமான நபர்களை தவிர மற்ற அனைவரையும் அந்த ஆராய்ச்சியிலிருந்து விடுவித்தனர். CIA-வை சேர்ந்த உயர் அதிகாரிகளை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த கல்ப விக்கிரகம் பற்றியும் அந்த ஆராய்ச்சி பற்றியும் தெரியாமல் ரகசியமாக நடத்தப்பட்டது. கல்ப விக்கிரகத்தை முதலில் ஆராய்ச்சி செய்தவர்கள் மற்றும் அந்த தகட்டை ஆராய்ச்சி செய்தவர்களின் கூற்றுப்படி அந்த சிலையை 9 நாட்கள் தண்ணீரில் வைத்து சக்தி ஊட்டப்பட வேண்டும் என்றும், அப்படி சக்தி ஊட்டப்பட்ட அந்த தண்ணீரை குடிக்கும் போது அதிக வருடங்கள் இளமையோடும் நல்ல நினைவாற்றலோடும் வாழலாம் என்றும் கண்டறிந்ததாக ஒரு தகவலை வெளியிட்டுள்ளனர். CIA தொடர்ந்து பலரின் மீது ஆராய்ச்சிகள் செய்ததாகவும், ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டவர்களை தொடர்ந்து CIA-வை சேர்ந்தவர்கள் மறைமுகமாக கண்காணித்ததாகவும், கண்காணிக்கப்பட்டவர்கள் அனைவரும் 100 வருடங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதாகவும் பலராலும் நம்பப்பட்டது. இதுவரையிலும் தான் கல்ப விக்கிரகம் பற்றியும் அதிலிருந்த தகடு பற்றியும் வெளிவந்த தகவல். இதற்கு பிறகும் CIA ஆராய்ச்சிகள் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஆராய்ச்சி பற்றின எந்த ஒரு தகவலையும் CIA வெளியிடவில்லை. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த கல்ப விக்கிரகத்தின் மீது நடத்தப்பட்ட ஆராய்ச்சியை CIA நிறுத்திவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பல வருடங்கள் இதை பற்றின செய்திகள் எதுவும் வெளிவராமல் இருந்த நிலையில் 1996 நடந்த சோதனையில் கல்ப விக்கிரகமும் அதை எப்படி பயன்படுத்துவது என்று எழுதியிருந்த தகடும் காணாமல் போயிருந்ததை கண்டறிந்தனர் CIA. உடனடியாக மிகப்பெரிய தேடுதலை நடத்த உத்தரவிட்டது CIA. அதில் இதை ஏற்கனவே ஆராய்ச்சி செய்த பல CIA ஏஜென்ட்ஸை விசாரிக்க ஆரம்பித்தார்கள். அதில் தகடு மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது, சிலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சில வருடங்கள் கழித்து இந்த கல்ப விக்கிரகம் இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்டதாகவும், இப்போது அந்த சிலை இந்தியாவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.
இந்த சிலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக சுமார் 50 ஆண்டுகளாக இந்த சிலையை பற்றின எந்த தகவலையும் வெளியிடாத CIA இந்த சிலையின் போட்டோவை அபிஷியலாக வெளியிட்டது. அது மட்டுமின்றி இந்த சிலையை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தது. ஆனால் இன்னும் அந்த சிலையை கண்டுபிடிக்கவில்லை. கல்ப விக்கிரகம் பற்றின உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்ட்ல் பதிவிடவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe!